குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நவு கோயிங் டு டிஸ்கஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ராமனிஸ் ஆல்சோ கால்டஸ் நமக்கு தெரியும் விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ராமனிஸ் ஆல்சோ கால்டர்ஸ் விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இந்த கொஸ்டின்ஸே நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ அந்த ராமன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போறோம்னா ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படின்னா ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் அண்டாவது ராலோ ராலே ராலே லைன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன்ஸ் ஸ்பெக்ட்ரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து குவாண்டம் தியரி இல்லை இன்டென்சிட்டி சேஞ்சஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் நம்ம படிப்போம் ரொட்டேஷன் ராமன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன வைப்ரேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அதோட செலெக்ஷன் ரூல் ஃபைனலாக ரொட்டேஷன் அண்டு வைப்ரேஷன் இது ரெண்டுமே பார்ப்போம் ஓகேல இது மூணுமே மிக மிக முக்கியமானது ரொட்டேஷன் அப்படின்னா என்ன வைப்ரேஷன் ரொட்டேஷனல் வைப்ரேஷன்ஸ் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா என்ன இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அட் ரூல் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இதுக்கு ஒன் ஆஃப் தி குட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிஓ டூ மாலிகூல்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டடிஸ் பண்ணுவோம் அதேமாதிரி ஹச் டூ இரண்டுமே மிக முக்கியமானது இதுவும் ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான் அடுத்து எக்ஸ்பிமென்டல் டெக்னிக் என்ன நம்ம சாம்பிள் யூஸ் பண்ண போகிறோம் டிடெக்டர்ஸ் ஃபில்டர்ஸ் இது மாதிரியான இன்ஃபர்மேஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து ராமன் ஸ்பெக்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் லாஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த பத்து டைட்டில் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஓகேங்களா ராமன் ராமன்ஸ்பெக்டோஸ்கோப்பை பொறுத்தவரை நமக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் டூ கொஸ்டின்ஸ் பிரசண்ட் ஆகும் நமக்கு டூ கொஸ்டின் பிரசன்ட் ஆகும் மேக்ஸிமம் ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டூ ஃபைன் த ஸ்ட்ரோக் லைன்ஸ் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டென்சிட்டி கால்குலேஷன்ஸ் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கேட்கறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேங்களா நம்ம இந்த டென் டாபிக்ஸும் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இன்ட்ரட்ஷன்ஸ் ஸோ சந்திரசேகர வெங்கட்ராமன் இவர் வந்து பார்த்தா நவம்பர் செவன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் திருச்சிரா பள்ளியில் பிறக்கிறாரு ஆக்சுவலாக ராமன் எஃபெக்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இது நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க ராமன் எஃபெக்ட் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க நைன்டீன் எயிட் அதுக்காக வந்து சார்க்கு வந்து நைன்டீன் தேர்ட்டியில் வந்து நோவல் பிரைஸ் கொடுத்தாங்க ஓகேங்களா அதேமாரி ராமன் இன்ஸ்டியூட் பெங்களூரில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா அதில் வந்து ராமன் இன்ஸ்டிடியூட் விங் இருக்குது அது நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல ஓப்பன் பண்ணாங்க இதுவும் நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் அடுத்து வந்து அவரோட டெத் வந்து பார்த்தா நைன்டீன் செவன்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வந்து பார்த்தா அவர் நவம்பர் டொண்ட்டி ஒன்று டெத் ஸோ இதெல்லாம் மிக மிக முக்கியமானது இதுவரை இதில் இதெல்லாம் டிஆர்பி கேட்டுக்காங்கன்னா ராமன் எஃபெக்ட் ராமனு விழிவை எப்போ கண்டுபிடிச்சாங்க அதுக்காக சார்க்கு வந்து எப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க இந்த ரெண்டு கொஸ்டின்மே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் அவரோட நினைவாக வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம்னா நேஷ்னல் சயின்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் வச்சு செலிப்ரேட் டேஸ் பிப்ரவரி டொண்ட்டி எயிட் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் இதெல்லாமே மிக முக்கியமானது ஓகேங்களா ஸோ அவர் எப் எங்கே பிறந்தார் ராமன் எஃபெக்ட் கண் எப்போ கண்டுபிடிச்சாங்க அதுக்கு நோ பிரைஸ் எப்போ கொடுத்தாங்க ராமன் இன்ஸ்டியூட் எப்போ ஓப்பன் பண்ணாங்க இது மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ராமன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன the beam பீம் ஆஃப் light லைட் இஸ் அலோ pass பாஸ் the ஆர்கானிக் லிக்யூட் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பென்சு நட்டு டொலியில் பாஸ் பண்ணுறோம் இப்போ லைட் பட்டு ஸ்கேட்ரிங் ஆகுது ஸ்கேட்ரிங் ஆகும்போது ஒரிஜினல் ஓட நமக்கு சேர்ந்து இன்னொரு டூ frequencies கிடைக்குது அதை விட கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி தட் இஸ் ஸ்ட்ரோக் அதை விட அதிகமாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி தட் இஸ் ஆண்டி ஸ்ட்ரோக் லைன்ஸ் இது மாதிரி ரெண்டு பீக் கிடைக்குது தட் இஸ் கால்டு ராமன் எஃபெக்ட் தட் இஸ் கால் ராமன் எஃபெக்ட் அதான் சொல்கிறாங்க வெந்த போட்டான் ஸ்ட்ரைக் சாலிட் ஆர்க்

ஃபோர் தௌசண்ட் வேவ் நம்பரில் சொல்லியிருப்பாங்க ஸோ திஸ் இஸ் வெரி 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 பாட்டு ஆல்ரெடி டூ டைம்ஸ் இட்டியார் கேட்டிருக்காங்க ஃப்ரீக்வன்சி ராமன் லைன்ஸோட ஃப்ரீக்வன்சி ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸோட ஃப்ரீக்வன்சி எது வந்து எது வரைக்கும்னா நானூறுலேருந்து நாலாயிரம் சென்டிமீட்டர் மைனஸ் ஒன்றில் வேவ் நம்பரில் சொல்ல முடியும் தீஸ் வீக் லைன்ஸ் ஆஃப் த மாடிஃபைடு ஃப்ரீக்வன்சி ஜென்ரலி ரெஃபர் லைன்ஸ் ராமன் லைன்ஸ் அப்படின்னா வீக்காக தான் இருக்கும் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாடிஃபைடு லைன்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி ராமன் லைன்ஸ் இருக்குல்லையா அதோடய வேவ்லென்த் வந்து நம்ம வந்து பார்த்தா ஒன் மைக்ரோ மீட்டர்லேருந்து ஹண்ட்ரடு மை நேனோமீட்டர் வரையும் நம்ம சொல்ல முடியும் ஒன் மைக்ரோ மீட்டர் டு ஹண்ட்ரட் நேனோமீட்டர் நேனோன்னா நமக்கு தெரியும் டென் பவர் மைனஸ் நைன் அப்போ டென் பவர் மைனஸ் நைனில் வந்து இந்த ரெண்டு ஜீரோ நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கலாமா அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தா நமக்கு

இங்கே பார்த்தது வந்து வேவ்லென்த்தோட ரேஞ்ச் ரெண்டுமே நமக்கு டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்டாங்க ராமன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாவே இட் இஸ் ஆல்சோ கால்டஸ் விசிபிள் ரீஜியன் ஓகேங்களா ராமன் ஸ்பெக்ட்ரம் லைஸ் இந்த விசிபிள் ரீஜியன் இதுவும் நமக்கு டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த பேஜஸில் இருக்கு எல்லாமே ஆல்ரெடி ஆஸ்கர் டிஆர்பி கோஷஸ் தான் ஸோ அதோட வேவ் நம்பர் கேட்கலாம் ஃப்ரீக்வன்சி கேட்கலாம் வேவ் லென்த் ராம ஜென்ரலாக ராமன் லைன்ஸ் அப்படின்னா வீக் லைஸ் சொல்ல முடியும் இட் இஸ் ஆல்சோ கால் டஸ் மாடிஃபைடு லைன்ஸ் சொல்ல முடியும் ஓகே இன்எலாஸ்டிக் லைன்ஸ் சொல்ல முடியும் இன் காக்ரன்ஸ் லைன்ஸ் சொல்ல முடியும் இன் கோக்கரன்ஸ் ஓகேங்களா இன் கோக்கரன்ஸ் இன்எலாஸ்டிக் அண்ட் ஆல்சோ ராமன் இது எல்லாமே சேம் தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா லைன்ஸ் இது சேம் ஃப்ரீக்வன்சி நமக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது தட் இஸ் கால்டு ராலே லைன்ஸ் நமக்கு லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஸ்ட்ரோக் லைன்ஸ் சொல்ல முடியும் ஹை ஃப்ரீக்வன்சினா ஸ்ட்ரோக் சொல்ல முடியும் அதே வேவ் லென்த்தில் சொல்லும் போது லோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம் அல்லது ஹையர் வேவ் லென்த்துன்னு சொல்லலாம் அதே ஹை ஃப்ரீக்வன்சிஸ்னால் நமக்கு எப்படி இருக்கும் லோ வேவ்லென்த் எப்போயுமே ஃப்ரீக்வன்சியும் நமக்கு வேவ்லன்தும் யூனிவர்சிலி ப்ரொஃபஷனலே தான் இருக்கும் ஸோ நீங்கள் படிக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க வேவ்லன்த்தில் கேட்டால் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ லைன் வித் சேம் ஃப்ரீக்வன்சினா தட் இஸ் லைக் கால்டஸ் ராலே லைன்ஸ் லோயர் ஃப்ரீக்வன்சி சைடு தட் இஸ் ஸ்டோக் லைன்ஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் கால்டர்ஸ் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் சொல்ல முடியும் ஓகேங்களா இதெல்லாம் மிக முக்கியமானது அடுத்து நான் பார்க்க போது ராமன் ஸ்டடி டெஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம யூஸ் பண்ணுற லைட்டோட ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்காது கண்டிப்பாக இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கேட்டரிங்ஸ் ஆப்ஸன்ஸ் வெரி 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 இம்பார்டன்ட் நம்ம காம்டன் எஃபெக்ட்டும் ராமன் எஃபெக்ட்ஸே மரலாக ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் காம்டன் எஃபெக்ட் எதை போட்டுருக்குன்னா ஸ்கேட்ரிங் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஓகே லைட் பாட்டு அது டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா அந்த ஸ்கேட்ரிங் ஆங்கிள் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பட் ராமன் எஃபெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா ஸ்கேட்ரிங் சப்சன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஆர்கானிக் கெமிக்கலாக இன்ஆர்கானிக் கெமிக்கலாக இது மாதிரி ஸ்கேட்ரிங் சப்ஸ்டன்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் மிக முக்கியமானது ராமன் ஸ்பெக்ட்ரம் இஸ் கேட்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங்ஸ் ஆப்ஷன்ஸ் அதான் சொன்னாங்க இப்போதான் பார்த்தோம் இல்லையா அது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டீல்ஸ் வித் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் ஸ்கேட்ரிங் ஆஃப் ஃப்ரைட்டை பற்றி இதை பற்றி படிக்க போகிறோம் ஸோ பாருங்க நமக்கு ஸோ ஸ்விஃப்ட்டு வந்து பாசிட்டிவ்வாக இருந்தால் தட் இஸ் கால் டு ஸ்டோக் லைன்ஸ் நெகட்டிவாக இருந்தால் தட் இஸ் கால்டு ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் இது ரெண்டுமே மிக மிக முக்கியமாக தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மிடில் இருக்கு தட் இஸ் கால்டு ராலே லைன்ஸ் ராலே லைன்ஸ் திஸ் இஸ் கால்டஸ் அன்மாடிஃபைடு லைன்ஸ் சொல்ல முடியும் ரிமைனிங் ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆண்டி ஸ்டோக் லைன்ஸ் திஸ் இஸ் கால்டஸ் மாடிஃபைடு லைன்ஸ் இதை நம்ம இதை இதே நம்ம என்ன சொல்லுவோம் மாடிஃபைடு லைன் சொல்ல முடியும் ஓகேங்களா இன் அலாஸ்டிக் அல்லது இன்கோகரன்ஸ் லைட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஷிஃப்ட் ராமன் ஷிஃப்ட் பாசிட்டிவாக இருந்தால் ஸ்டோக் லைன்ஸ் ராமன் ஷிஃப்ட் நெகட்டிவாக இருந்தால் தட் இஸ் கால்டு ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா ராமன் ஸ்கேட்ரிங் தர் இஸ் நோ சேஞ்ச் இன் வேவ் லென்த் தட் இஸ் கால்டஸ் கோகரன்ஸ் நமக்கு வேவ் லெந்த் சேஞ்ச் ஆகல அப்போ அதை நம்ம என்ன சொல்ல முடியும் கோக்கரன்ஸ்னு சொல்ல முடியும் அல்லது எலாஸ்டிக்னு சொல்ல முடியும் ஓகேங்களா இட் ஹேஸ் அன்மாடிஃபைடு லைன்ஸ் அன்மாடிஃபைடு லைன்ஸும் சொல்லலாம் அல்லது எலாஸ்டிக் ஸ்கேட்டிங் சொல்கிறேன் இது எல்லாமே இதுக்கெல்லாம் பேர் ராலே ஸ்கேட்ரிங் ராலே ஸ்கேட்டிங் நம்ம எப்படிலாம் சொல்லலாம் கோகரன்ஸ்ன்னு சொல்ல முடியும் எலாஸ்டிக்னு சொல்ல முடியும் அன்மாடிஃபைடு லைன்ஸ் ஏன்னா சேம் வேணும்னு கிடைக்கும் ராலே ஸ்கேட்டிங் த இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர் ரேடியேஷன் இஸ் ப்ரொஃபஷன் டு ஃபோர்த்து பவர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி வெரி 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 இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன சொல்கிறாங்க த இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டிங் லைட் ஈஸ் டேரக்ட்லி ப்ரொஃபஷன் டு ஃபோர்த்து பவர் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி அதே வேவ்லெந்த சொன்னோம்னா இன்வெர்லி ப்ரொஃபஷன் டு ஃபோர்த் பவர் ஆஃப் த வேவ்லென்த் இதெல்லாம் மிக முக்கியமான கொஸ்டின் திரும்ப 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 நமக்கு டிஆர்பில ரிப்பீட்டிங்கா கேட்டிகல்வி ஓகேங்களா அது தெளிவா பாத்துக்கோங்க அடுத்து பார்க்கும் போது ராமன் ஸ்கேட்டிங் ராமன் ஸ்கேட்டிங் ஆல்சோ கால்டர்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியும் மாடிஃபைடு அப்படின்னு சொல்லலாம் அல்லது இன் கோஹரன்ஸ் இன் அலாஸ்டிக் மாடிஃபைடு இல்லையா வேவ்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லையா ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் ஆகுதுனாலதான் சொல்கிறாங்க ராமன் ஸ்கேட்டிங் இஸ் ஆல்சோ கால்டஸ் இன் கொகரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் இன் அலாஸ்டிக் மாடிஃபைடு இது எல்லாமே முக்கியமான வார்த்தை கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ராமன் எஃபெக்ட் இஸ் அனலாக் டு காமன் எஃபெக்ட் நம்ம சொல்லாமல் இல்லையா ராமன் எஃபெக்ட் இஸ் அனலாக் அலாக் டு காம்டன் எஃபெக்ட் இங்கேயும் சேஞ்ச் இன் வேவ்னு தான் படிக்கிறோம் காமென்ட் எஃபெக்ட்லையும் சேஞ்சின் தான் படிக்கிறோம் பட் அங்கே ரெண்டே ரெண்டு பீக் தான் கிடைக்கும் ஒன்று சேம் வேவ் லென்த் இன்னொன்று ஹை வேவ் லென்த் ஓகேங்களா பட் இங்கே எப்படி கேட்டால் த்ரீ பீக்ஸ் கிடைக்கும் ஒன்று சேம் வேவ் லென்த்தில் இன்னொன்று கம்மியாக இருக்கும் இன்னொன்று அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கேயும் சேஞ்சின் இன் தான் வி ஆர் ஸ்டடிங் இங்கேயும் சேஞ்சின் தான் பட் காம்டென் எஃபெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்கேட்ரிங் ஆங்கிள் ராமன் எஃபெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேட்ரிங் சப்டன்ஸு டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் ராமன் லைன்ஸாக ஸ்ட்ராங்லி போலரைஸ்டு ஸோ முனைவாக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம ராமன் விளைவு பார்க்குறோம் ஓகேங்களா இங்கே பொலரிசேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான கான்செப்ட் அடுத்து ராமன் ஷிஃப்ட் நம்ம டெல் நியூ ஈக்குவல் டு நியூ ஐ மைனஸ் நியூ எஸ் டெல் நியூ அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லலாம் ராமன் ஷிஃப்ட்னு சொல்ல முடியும் நியூ ஐ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன்

ஸ்கேட்டர்டு ஃப்ரீக்குவன்சி நம்ம கம்மியாக இருந்த தட் இஸ் கால்டஸ் ஸ்டோக் லைன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் த ஸ்கேட்டர்டு ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு அதிகமா இருக்கும் இன்சுலின் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் ஹையர் த ஸ்கேட்டர்ட் ஃப்ரீக்வன்சி ஹையர் தன் இன்சுலின் ஃப்ரீக்வன்சி திஸ் இஸ் கால்டஸ் ஆன்டிஸ்டோக் லைன்ஸ் இது மிக முக்கியமானது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் தட் இஸ் கால்ட் ஸ்டோக்ஸ் அதிகமாக இருந்தா ஆன்டிஸ்டோக்ஸ் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்தோன்னா இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரோக் லைன்ஸ் அண்ட் ஆண்டி ஆண்டிஸ்ட்ரோக் லைன்ஸோட கம்பேரிஷன் ஸ்விஃப்ட் பாசிட்டிவாக இருக்கும் ஸ்ட்ரோக் லைன்ஸ்னால் நெகட்டிவாக இருந்தால் அது தட் இஸ் கால்டஸ் ஆண்டி ஸ்ட்ரோக் லைன்ஸ் அதான் சொல்லியிருக்காம்பே ஸ்கட்டர்டு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும் இங்கே ஸ்கட்டர்டு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஈக்வேஷன்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம் ஸோ ஸ்டோக் லைன்ஸ் அப்படினாவே இங்கே வந்து என்ன வரும் மைனஸ் வரும் ஆன்டிஸ்ட்ரோக் லைன்ஸ் அப்படின்னா ப்ளஸ் வரும் இது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துன்னு மாற்றிடக்கூடாது ஓகேங்களா

எல்லாமே மிக மிக முக்கியமாக வந்து டிஆர்பியில் எல்லாமே கேட்டு தான் ஓகேங்களா இந்த டேபிள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வெரி 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 இம்பார்ட்டன்ட் அடுத்து அண்டர் த லோ ரிசொல்யூஷன் ராமன் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம ரிசொல்யூஷன் கம்மியாக இருந்தால் கூட ராமன் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்குது எங்கே கிடைக்குதுன்னா நியர் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் நியர் ஐஆர் ரீஜன் நமக்கு கிடைக்குது ஓகேங்களா ராமன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ராமன் டிஸ்பிளேஸ்மெண்ட் observed under the low resolution, under the low resolution near the IR spectrum, near the IR spectrum. Very, very, very important, OK? la. ரிசொல்யூஷன் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு ராமன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது இட் இஸ் அப் அப்டைனடு எங்கே நியர் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஓகேனா ராமன் ஸ்பெக்ட்ரம் இட் இஸ் அப்சர்வ்டு போத் ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல்ஸுக்கும் நம்ம கிடைக்கும் ஹெட்ரோ நியூக்ளியர் மாலிகூலும் கிடைக்கும் ராமன் ரெண்டுமே கிடைக்கும் கண்டிப்பாக இதுக்கு பர்மனட் டைப் ஓல் மூவ்மெண்ட் தேவையில்லை பொலரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் போதுமானது பட் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாவே நமக்கு நம்ம என்ன தேவை ஐஆர் அப்படின்னா வேணா வைப்ரேஷன் கண்டிப்பாக பர்மனன்ட் டைப்போல் மூவ்மெண்ட் இருக்கும் இருந்தாலும் கிடைக்கும் ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ரம் இட் அப்சர் ஓன்லி ஹெட்ரோஜெனியஸ் மட்டும் தான் கிடைக்கும் தப்பா இருக்கு ஹெட்ரோ மட்டும்தான் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் இது நமக்கு மிக முக்கியமானது ஓகேங்களா ராமன்ஸ் வெக்டம்னா ரெண்டுக்குமே கிடைக்கும் பட் ஐஆர் ஓன்லி ஹெட்ரோஜனியஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஓகேங்களா இது நமக்கு மிக மிக எல்லா முக்கியமானதுமே நம்ம ராமன் ஸ்டடிஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா கிளாசிக்க தியரி ஆஃப் ராமன் ஸ்பெக்ட்ரம் த பினாமினா ஆஃப் த ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் பாசிபிள் ஆன் த பேசிஸ் ஆஃப் கிளாசிக்கல் கன்சர்வேஷன் கிளாசிக்க தியரி யூஸ் பண்ணி ராமன் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வேலிகுல் ஈஸ் பிளேஸ்ட் இந்த எலெக்ட்ரிக் ஃபீல்டு த ஃபோர் வீ கன் கெட் த போலிரைசேஷன் தர்ஃபோர் த இண்டியூடு இண்டியூசுடு போலரைசேஷன் இஸ் ப்ரொஃபஷனல் டு அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு Induced polarization is directly proportional to applied electric field. Therefore, b equal to alpha a alpha is nothing but polarizability of the molecule. It is a denser quantity. Very, very important. TR will ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க வென் த ரேடியேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி நியூ நாட் இஸ் அலவு டு ஃபாலோ த மாச் மாலிகுல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏரிங் எலக்டிவ் ஃபீல்ட் அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் ஏன்னா வேரிங் எலக்டிக் ஃபீல்டா சைனஸ் ஆயிடுவல் டு நாட் காஸ் ஒமேட்டி ஓகேங்களா இப்போ இந்த நார்மல் கோஆர்டினேட்ஸ் நம்ம சொல்ல முடியும் நார்மல் கோஆடினேட்ஸ் அசோசியேட் வித் பர்டிகுலர் மோட் ஆஃப் வைப்ரேஷன் frequency new m on the molecules therefore the normal frequencies it is associated with the mode of vibrational frequency therefore it is represented in the normal coordinates q equal to q naught cos omega t q equal to q naught cos omega t this is explained a uh, polarization concept therefore the possibility alpha can be expressed raman F, raman concept used when polarized you We know, to be to explain alpha equal to alpha naught plus uh, dou alpha by dou q and uh, suffix not in into q this is called as polarizability alpha it is expressed uh, based on the uh, Raman effect uh, like as a classic concept therefore alpha equal to alpha naught plus dou alpha by dou q into q induced polarizability contain three distinct frequencies nu equal to nu naught naught that is called in Raleigh 9s நியூ ஈகோல் டே நியூ நாட் மைனஸ் நியூ எம் திஸ் இஸ் கால்ட ஸ்டோக் லைன்ஸ் நியூ ஈகோல் டியூ நாட் பிளஸ் நியூ எம் ஸோ மைனஸ் வந்தா ஸ்டோக் லைன்ஸ் இங்கே பிளஸ் வந்தா ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும் டோ ஆல்பை ராமன் லைன்ஸ் வில் நாட் பி அப்சர்வ்டு மிக மிக முக்கியம் அது ராமன் லைன்ஸ் வில் நாட் பி அப்சர்வ்டு திஸ் இஸ் ஆல்ரெடி ஆஸ் கெட்டிஆர் இதுவும் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த பாட்டும் நமக்கு எட்டி அறிவில் ஆல்ரெடி அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ராமன் ஆக்டிவ் ஓன்லி இஃப் தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் காம்பண்ட் ஆஃப் ராமன் ஆக்டிவ் ஓன்லி இஃப் தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் காம்பவுண்ட் ஆஃப் இது நமக்கு மிக முக்கியம் ஸோ பாலசிபிலிட்டி சேஞ்சஸ் இருந்தால் நமக்கு ராமன் ஆக்டிவாக இருக்கும் கிளாசிக்க தியரி கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் த ஃப்ரீக்குவன்சீஸ் நியூ ஈக்வல் டு நியூ நாட் ப்ளஸ் ஆர் மைனஸ் நியூ எம் ஃபார்முலைன்ஸ் ஸோ கிளாசிக்க தேரியரி யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆண்டி ஸ்டோக் லைன்ஸ் டியூ டு பாலிசபிலிட்டி கான்செப்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் பட் இட்டு ஃபெயில் டு கிவ் த கரெக்ட் இன்டென்சிட்டிஸ் இன்டென்சிட்டி பட்டின் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ ஒன்லி குவான்ண்டம் தேரி யூஸ் டு எக்ஸ்பிளைன் த இன்டென்சிட்டி ஸோ இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க ஸோ குவான்டம் தேரி யூஸ் பண்ணி மட்டுந்தான் நமக்கு இன்டென்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ கிளாசிக்க தேரியில் ஒன்லி

பார்ட்டிகல்ஸ் போட்டான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தா நமக்கு இஃப் த கொலூஷன் இஸ் அலாஸ்டிக் இங்கே நம்ம போட்டான்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் பீட்டிங்களில் இன்ட்ராக்ஷன் நடக்குது இஃப் த கொலூஷன் இஸ் எலாஸ்டிக் அப்போ நகும் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பிட்வீன் போட்டான்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் போட்டானுக்கும் மாலிகூல்ஸுக்கும் பீட்டிங்களில் கொலூஷன் நடக்குது அது எலாஸ்டிக் கொலூஷன்ஸாக இருந்தால் நாங்கள் எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது தட் வை திஸ் இஸ் கால்ட் அஸ்

ஆண்டி ஸ்டோக் லைன்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் மிக முக்கியமான கோஷஸ் திரும்ப திரும்ப நமக்கு டிஆர்பில் இதெல்லாம் கேட்டது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் த போஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் த ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆண்டி ஸ்டோக் லைன்ஸ் வி ஆர் டிஸ்கஸ்டு போஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியும் ஸ்டோக் லைன்ஸோட இன்டென்சிட்டிக்கும் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸோட இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரேஷியோ நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் தேர்ஃபோர் த இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஹச் நியூ எம் பை கேடி

அந்த மாதிரி நான் தெரியும் இன்டென்சிட்டி இஸ் டைரெக்ட்லி ப்ரொஃபஷனல் டு ஃபோர்த்து பவர் ஆஃப் த ஃப்ரீக்குவென்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உங்களிஸ் கேட்ரிங்கில் தர் ஃபோர் த இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் அண்டி ஸ்டோக் லைன்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் மைனஸ் நியூ எம் ஹோல் பவர் ஃபோர் பை நியூ நாட் ப்ளஸ் நியூ எம் ஹோல் பவர் ஃபோர் இ பவர் ஹச் நியூ எம் பை கே ஓகே இதுவும் நமக்கு மிக முக்கியமான தான் இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா மேலே மைனஸ் வரும் கீழே வந்து ப்ளஸ் வரும் ஸ்ட்ரோக் லைன்ஸ் அப்படின்னா மைனஸ் ஆண்டி ஸ்ட்ரோக் லைன்ஸ் அப்படின்னா ப்ளஸ் இது கரெக்டாக பார்த்துக்கோங்க வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஏன்னால் இதில் ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின் திரும்ப திரும்ப நமக்கு டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கறது கேள்வி ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க வந்து பார்த்தோம்னா ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்க்க போகிறோம் ரொட்டேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரா வைப்ரேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரா ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷன் ராமன் ஸ்பெக்டர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரொட்டேஷனில் மொத்தம் நம்ம ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா லீனியர் மாலிகூல்ஸ் அந்த லீனியர் மாலிகூல்ஸோட ரொட்டேஷன் எனர்ஜி நமக்கு என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் வேவ் நம்பரில் சொல்ல மாதிரி எனர்ஜி நம்ம இ வந்து என்ன இட்டாலிக்கில் போடணும் இஜே ஜே இஸ் அ ரொட்டேஷன் கோன நம்பர் தேர் ஃபோர் எனர்ஜி ஈக்வல் டு பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ அந்த ரொட்டேஷன் ராமன் எஃபெக்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுறது லீனியர் மாலிகூல்ஸ் அப்படின்னா அதோட செலெக்ஷன்கள் வந்து ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஜீரோன்னா நமக்கு ராலே லைன்ஸ் ப்ளஸ் டூ ஸ்டோக் லைன்ஸ் மைனஸ் டூ ஸ்டோக் லைன்ஸ் ஓகேங்களா அதுதான் மிக முக்கியமானது அப்போ ப்ளஸ் டூன்னா ஸ்டோக் லைன்ஸ் அது நமக்கு தெளிவாக தெரியும் ஸோ அதுக்கான வேவ் இக்யூஷன்ஸ் நம்ம குறுக்க கண்டிப்பாக மைனஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன் நியூ ஈக்குவல் டு நியூ நாட் மைனஸ் பி ஃபோர் ஜே ப்ளஸ் சிக்ஸ் அது டூ வெளியே எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற மாதிரி ஸ்விஃப்ட்லேன்னு சொல்ல முடியும் ஓகேங்களா ஸ்விஃப்ட்லேயும் நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன வரும் ஷிஃப்ட் வந்து நமக்கு ப்ளஸ் வரணும் ஏகுவேஷனில் மென்சம் பண்ணால் மைனஸ் வரணும் ஷிஃப்ட்டில் சொல்லணும்னு நமக்கு ப்ளஸ் வரும் இது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்து டெல் ஜே ஈக்குவல் டு ஜீரோனா திஸ் இஸ் கால்டு என்ன சொல்ல முடியும் ராலே ஸ்கேட்டிங் ராலே ஸ்கேட்டிங் ஓகேங்களா இது நமக்கு மிக மிக முக்கியமாக வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க செலெக்ஷன் ரூல் வந்து ப்ளஸ் டூக்கு இப்படி இருக்கும் அதே நமக்கு செலெக்ஷன் ரூல் மைனஸ் டூ அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆண்டிஸ்டோக் லைன்ஸ் மைனஸ் டூனா ஆண்டிஸ்டோக் லைன்ஸ் அப்போ சிஃப்டில் நமக்கு என்ன வரும் இங்கே மைனஸ் தான் வரும் அது ஈக்குவேஷன் சொல்லும் போது நம்ம ப்ளஸ் சொல்லிக்கணும் இது கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து சிஃப்ட்டில் சொல்லும் போது செலக்ஷன் ரூல் வந்து மைனஸ் டூ அப்போ சிஃப்ட் ஈக்குவேஷன்லேயும் கண்டிப்பாக மைனஸ் வரும் டெவ்யூ ஈக்குவல் டு மைனஸ் 2b பி 2j டூ ஜே ப்ளஸ் த்ரீ 1 மைனஸ் ஒன் அதே ஈக்குவேஷன் சொல்லும் மாதிரி இருந்தால் மைனஸ் வந்தால் ஸ்டோக்ஸ் ப்ளஸ் வந்தால் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் அது வந்து ஈக்குவேஷனில் சொல்லும்போது மட்டும் இது கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் அடுத்து நம்ம கீழே கொடுத்துருக்காங்க த lines ஆஃப் த ராமன் ஸ்பெக்ட்ரம் according to த ஜே வேல்யூ ஓகேங்களா நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கில்லையே திஸ் இஸ் called as ராலின்னு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் left திஸ் இஸ் கால்டு ஸ்டோக் லைன்ஸ் திஸ் இஸ் called anti ஸ்டோக் லைன்ஸ் ஸோ அந்த பேரண்ட்ஸ் லைன்ஸ்க்கும் டாட்டா லைன்ஸ்க்கும் பீட்டின் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது இந்த ராலே ஸ்கேட்டரிக்கும் இந்த ஸ்டோக்ஸ் இந்த ஸ்கேட்டர்ட் எடியஷன் இருக்குது ஃபஸ்ட் இது ரெண்டுக்குள்ளே நம்மளுக்கு சிக்ஸ் பி அதான் சொல்லியிருக்காங்க ராமன் ஸ்விஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஸ்டோக் லைன்ஸ் அது ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் வச்சுக்கலாம் மிடில் இருக்கையா பேரன்ட்ஸ் லைன்ஸ் தட் இஸ் கால்டு எக்ஸிட்டிங் லைன்ஸ் அது ராலே லைன்ஸ் ரெண்டுக்குள்ளே அந்த கேப் எவ்வளோ சொல்லலாம் ஸோ ஸ்டோக் லைன்ஸோட ஃபஸ்ட்டு லைன்ஸ்க்கும் ராலே லைன்ஸ் ரெண்டுக்குள்ளே கேப் எவ்வளோ நமக்கு சிக்ஸ் பிச் சொல்ல முடியும் ஓகேண்ணா த மெயின் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எக்ஸிங் லைன்ஸ் அண்டு டாட்டர் லைன்ஸ் திஸ் இஸ் லைக் அ சிக்ஸ் பி செப்பரேஷன் பிட்வீன் த சக்சிவ் லைன்ஸ் ஒரு ஸ்டோக் லைன்ஸ் அடுத்தடுத்த ஸ்டோக் லைன்ஸ் நம்ம பே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் பி ஸோ இது வந்து எக்ஸ்டிங் லைன்ஸுக்கும் அதாவது பேரண்ட்ஸ் லைன்ஸுக்கும் டாட்டர் லைன்ஸ்க்கு உள்ள கேப் பேரண்ட்ஸ் லைன்ஸ்னால் நம்ம ராலேஜ் சொல்லுவோம் டாட்டர் லைன்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டோக் லைன்ஸ் சொல்லுவோம் ஸோ இதுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் டாட்டரோட ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள கேப் வந்து சிக்ஸ் பி ஸோ டாட்டர் ஸ்டோக் லைன்ஸ் இருக்கு இல்லையா ஜீரோ ஒன் டூ த்ரீ இதுக்கு இருக்க அடுத்தடுத்த நிறமாலை வரைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து ஃபோர் பின்னு நம்ம சொல்லுவோம் அதே வந்து பார்த்தா ஹோமோ நியூக்ளியர் டைட்டாமி மாலிக்யூல் டூ நாட் கிவ் ஐஆர் நம்ம வந்து ஹோமோ நியூக்ளியருக்கு வந்து ஐஆர் கிடைக்காது ரொட்டேஷன் கிடைக்காது வைப்ரேஷன் கிடைக்காது பட் ராமன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் டியூ டு போலரிசேஷன் கான்செப்ட்னால ஓகேங்களா இதே வந்து நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருந்தாலும் சரி வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருந்தாலும் சரி அந்த அடுத்தடுத்த நிறமாலை வரைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து நமக்கு டூ பின்னு கிடைக்கும் பட் ராமன்ல எவ்வளோ இருக்குது ஃபோர் பின் இருக்குது ஓகேங்களா இந்த பி சிக்ஸ் பிங்கிறது பேரண்ட்ஸ் லைன்ஸ் அதாவது ராலே லைன்ஸ்க்கும் ராமனோட ஃபர்ஸ்ட் லைன்ஸுக்குள்ள கேப் வந்து சிக்ஸ் பி இதெல்லாம் மிக முக்கியமானது நமக்கு திரும்ப திரும்ப டிஆர்பி எக்ஸாமில் நம்ம கேட்டுட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரி டாப் மாலிகூல்ஸ் சிமெட்ரி டாப் மாலிகூல்ஸ் த ரொட்டேஷன் அபவுட் டாப் ஆக்சிஸ் டஸ் நாட் ப்ரொடியூஸ் சேஞ்ச் இன் பாசிபிலிட்டி வேரஸ் எண்டோவர் எண்டு ரொட்டேஷன் தான் நமக்கு பாசிபிலிட்டி சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இது தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ நமக்கு நம்ம சிமெடிக் டாப் மாலிகூல்ஸ் எடுத்துக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது எந்த டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து திஸ் இஸ் டியூ டு ப்ரொடியூஸ் அ சேஞ்சஸ் அப்படின்னா நமக்கு சொல்லத் தெரியணும் ஓகேங்களா என் ரொட்டேஷன் ஓன்லி டு ப்ரொடியூஸ் அ சேஞ்ச் இன் பாலிபிலிட்டி நமக்கு தெரியணும் ஓகே இப்போ வந்து இதுக்கு இந்த சிமெடிக் டாப் மாலிகூல்ஸ்க்கு எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் பி ஜேஇன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஏ மைனஸ் பி கே ஸ்கொயர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எனர்ஜி ஈக்குவேஷன் ஓகேங்களா சிமெட் டாப் மாலிகூல்ஸ்க்கு முன்னாடி லீனியர் டாப் மாலிகூல்ஸ்க்கு

அப்போ நமக்கு இங்கே என்ன பார்த்துருக்கோம் செலக்டிபிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னா நமக்கு தெரியும் ப்ராஞ்சஸ் தெரியும் ஓ பி கியூ ஆர் எஸ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்போ நமக்கு என்னென்ன பிரான்ஞ்சஸ் பிரசண்ட் ஆகினா பி அண்ட் ஆர் பிரான்சஸ் பி அண்டு ஆர் பிரான்ச்சஸ் பிரசண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நமக்கு மிக முக்கியம் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னா பி அண்டு நமக்கு ஆறு பிரான்ச்சஸ் வந்து ப்ரஸண்ட் ஆகும் ஸோ அப்போ அந்த வே ஈக்குவேஷன்ஸ் கூட ஃபார்மில் வந்து பார்த்தா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து மைனஸ் வந்துச்சுன்னா நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா அது ஸ்டோக் லைன்ஸு ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் அது நமக்கு தெளிவு தெளிவாக தெரியணும் ஓகேங்களா முன்னாடி கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே மைனஸ் வந்தால் தட் இஸ் கால்டு ஸ்டோக் லைன்ஸ் அதே ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் அதே கான்செப்ட் தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லியிருக்கோம் நியூ ஈக்குவல் டு நியூ நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பிஜே ப்ளஸ் ஒன் இதுக்கான செலக்ஷன் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரான்சஸ் பிரசண்ட் ஆகுனா ஓ அண்ட் எஸ் பிரான்ச்சஸ் பிரசன் ஆகும் ஓ அண்ட் எஸ் பிரான்ஞ்சஸ் ஓ அண்டு எஸ் பிரான்ஞ்சஸ் பிரசண்டாகும் இதுக்கான செலெக்ஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இப்போ வே இவஷன் நியூ ஈக்குவல்ட்டுங்க பிரான்ஞ்சஸ் branches நியூ ஈக்குவல்டு நியூ to ப்ளஸ் ஆர் மைனஸ் or minus இன்ட்டு டூ ஜே ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா இப்போ மைனஸ் minus ஸ்டோக் லைன்ஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா வந்துனா ஸ்டோக் லைன்ஸ் lines ஆர் branches அப்பியர் ஆர் branches எப்போ இப்போ equal to நம்ம ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ இந்த ஈக்குயேஷனில் நமக்கு ஒன் அப்ளை பண்ணுங்கள் ஒன் அப்ளை பண்ணனா ஒன் இன்ட்டு ஒன் டூ அப்போ ஃபோர் பி நமக்கு வந்து ஃபோர் பிலருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஓகே கரெக்ட் அடுத்து வந்து எஸ் பிரான்ச்சஸ்னா டூவில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இங்கே இப்போ டூ இங்கே போடுங்க ஜேக்கு டூ போடுங்க நான் நான் ரெண்டு ரெண்டு நாலு நாமூப்போ ஓகேங்களா ஓகே ஜே கோட் நமக்கு வந்து பார்த்தா எஸ் பிராஞ்சஸ் தானே பிரசிடன்ட் ஆகுது எஸ் பிராஞ்ச் அப்போ ஜேக்கு டூ போட்டால் ரெண்டு நாலு ஏழு ஏழுன்னு பதினாலு பதினாலு பிலிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்போ சிக்ஸ் பி நமக்கு எப்படி இருந்துச்சு இப்போ நமக்கு செமெட் டாப் மாலிகோஸ் தெரியும் அந்த செமெட்ரிக் டாப் மாலிகோஸ் அப்படின்னாவே அது செலக்ட் டேட் ஜே இக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டு அப்ளை பண்ணும்போது இந்த கான்செப்ட் கிடைக்கும் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஜீரோ அப்படின்னா நமக்கு ஒரு தெரியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஸ்டோக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்டோக் லைன்ஸ் அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் டூ அப்படின்னா ஸ்டோக் லைன்ஸ் மைனஸ் அப்படின்னா ஸ்டோக் லைன்ஸ் இதெல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்கான வேஷன் நமக்கு தெளிவாருது தெரியணும் ஓகே இல்லை ஸ்விஃப்ட்டு கட்டண நம்ம சொல்ல தெரியணும் ஓகே எல்லாம் மிக முக்கியமான டாபிக் அடுத்து நம்ம பார்க்கறது கம்பேரிஷன் நம்ம இப்போ பார்த்தோம் லீனியர் மாலிக்யூல் பார்த்தோம் செமரி டாப் மாலிகூல்ஸ் லீனியர் மாலிகூல்ஸ் கிடைச்சி கண்டுபிடிக்கிறேன்னா ஃபார்மில் பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன் அதே ரொட்டேஷனல் அப்படின்னா இதுக்கு நம்ம ரெண்டு பார்ட்டு சிமரி டாப் மாலிகூல்ஸ்னால் ரெண்டு பார்ட் வரும் பி ஜே இன்டி ஜே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஏ மைனஸ் வி கோஸ் கே ஸ்கொயர் ஓகேவா இதுக்கான செலக்ஷனில் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இங்கே செலக்ஷன் வந்து பார்த்தா ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஆண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஓகேங்களா ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த லீனியர் மாலிகூல்ஸ் பார்த்துட்டு செலக்ஷன் வந்து ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஸோ ப்ளஸ் டூக்கு இந்த கான்செப்ட்டு அண்டு மைனஸ் டூக்கு இந்த கான்செப்ட் தான் இங்கே பார்த்தோம் அதே இங்கே செலக்ஷூல் வந்து பார்த்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரெண்டுமே வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தா டெல்னியூ ஈக்வல்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பி இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன் அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னா அதுக்கான செலக்ஷூல் வந்து பார்த்தா டெல்னியூ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பி இன்ட்டு டூ ஜே ப்ளஸ் த்ரீன்னு சொல்லலாம் இல்லை அந்த டூ வெளியே உள்ள கொண்டு போயிடலாம் பி இன்ட்டு ஃபோர் ஜே ப்ளஸ் சிக்ஸ்ன்னு அப்படி கொண்டு போய்க்கலாம் அது உங்களோட ஒப்பீயன் தான் ரெண்டுமே காமனாக டூ பி எடுத்துக்கலாம் இப்போ டூ பிண்டு இங்கே ஜே ப்ளஸ் ஒன் வரும் அங்கே டூ ஜே ப்ளஸ் த்ரீ இங்கே செப்ரேஷன் the இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோக்ஸ் அண்ட் anti ஸ்டோக் லைன்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட் எக்ஸிட்டிங் லைன்ஸ் அதாவது எக்ஸ்டிங் லைன்ஸ் இந்த இந்த ராலை இருந்து நம்ம இந்த சைடு எடுத்துட்டாலும் சரி அது இந்த சைடு எடுத்துட்டாலும் சரி ஓகேங்களா நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் பின்னு நமக்கு கிடைக்கும் அதே வந்து இங்கே வந்து பார்த்தா செலக்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் தானே செலெக்ஷன் ரூல் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபோர் பி கிடைக்கும் செலக்டிவல் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ யூஸ் பண்ணும்போது எஸ் பிரான்சஸ் இது மாதிரி ஓ பி கியூ ஆர் எஸ் இது மாதிரி ஓ பிரான்ச்சஸ் அண்டு எஸ் பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் பீன் கிடைக்கும் ஓகேங்களா அதேமாதிரி பி அண்ட் ஆர் பிராஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபோர் பின்னு கிடைக்கும் ஓகேவா இது மிக முக்கியமானது அடுத்து வந்து பார்த்தா இங்கே ஒரு ஸ்டோக் லைன்ஸ் இன்னொரு ஸ்டோக் லைன்ஸ் உள்ள பேண்டுக்கு அப்போ வந்து டூ பி டூ பின்னு வரும் நம்ம செலக்ஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒனுக்கு செலக்ஷன் ரூல் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூனால் இங்கே ஃபோர் பின்னு கிடைக்கும் ஓகேங்களா இது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ஓகே இந்த டாபிக் எல்லாமே மிக முக்கியமானது தெளிவாக பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லீனியர் மாலிகூல்ஸ் அப்படின்னா அதோட செலெக்ஷன் ரூல் நமக்கு என்னென்னு பாருங்கள் செலக்ஷன் ரூல் வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னா செப்பரேஷன் நமக்கு எப்படி இருக்கும் அடுத்தடுத்த அந்த ஸ்டோக் லைன்ஸ் செப்பரேஷன் வந்து நமக்கு ஃபோர் பி ஃபோர் பின்னு கிடைக்கும் ஓகேங்களா செலெக்ஷன் ரூலில் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கோடிங் பண்ணணும் ஃபோர் பி அதே நமக்கு செலெக்ஷன் ரூல் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இங்கே இருக்கு அந்த செலக்ஷன் ரூல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும்போது போது நமக்கு டூ பின்னு கிடைக்கும் செலெக்ஷன் ரூல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு இருக்கு இல்லையா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் பி இருக்கும் அது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி இங்கே இருக்கு இல்லையா த எக்ஸிட்டிங் லைன்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் லைன்ஸ்க்கும் டாட்டர் லைன்ஸுக்கும் உள்ள கேப் வந்து பார்த்தா த ராலேக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டோக் லைன்ஸ்க்கும் இங்கே ஃபோர் பி வரும் ராலேக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டோக் லைன்ஸ் அல்லது ஆண்டி லைன்ஸ் சிக்ஸ் வி வரும் இதெல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்போ அந்த வேவ் நமக்கு செலக்ஷு தெளிவாக தெரியணும் ரொட்டேஷனல் ராமன் எஃபெக்டை பொறுத்து நமக்கு லீனியர் மாலிகூல்ஸ் அப்படின்னா செலக்ஷ ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அதே வந்து நமக்கு இது மாதிரி சிமெட்ரி டாப் மாலிகூல்ஸ் தான் இருந்தால் நமக்கு செலக்ஷரூல் வந்து பார்த்தா ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னா அதுக்கு என்ன வேவ் இக்யேஷன்ஸ் ஷிஃப்ட் என்னென்னு பாருங்கள் அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னா என்ன அதுக்கான வேவிகேஷன்ஸ் எல்லாமே மிக முக்க முக்கியமானது கேர்ஃபுல்லாக கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஸ்பெரிக்கல் டாப் மாலிக்யூஸ் ஓகேங்களா ஸ்பெரிகல் டாப் மாலிகூல்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த பாலசிபிலிட்டி எ லிஃப்ட் ஆஃப் த ஸ்பெரிகல் டாப் மாலிக்யூஸ் இது மாதிரி சீக்சி போ சிசிஎல் ஃபோர் ఎస్ఐ హెచ్ ఫోర్ ఇస్ స్పెరికల్ ఓకే ఎలాగే స్పెరికల్ డాఫ్ మాలిక్యూస్కి ఎక్సాంపులా చొల్ల ముందు ద రొటేషన్ వల్ నాట్ హ్ ఎనీ ఎఫెక్ట్ ఆన్ దిస్ ఎలిప్సల్ ఓకే హెన్స్ ఫ్యూర్ రొటేషన్ ఆఫ్ స్పెరికల్ డాఫ్ మాలిక్యూస్ ఆర్ కంప్ంప్లీట్లీ ఇన్ఆటివ్ రామన్ ఎఫెక్ట్ అది మరి స్పెరికల్ డాఫ్ మాలిక్యూస్ ఎత్తున్న రామన్ కి రొటేషనల్ రామన్ ఎప్పటికీ ఇన్ఆటివ్ ఆరు రామన్ ఎఫెక్ట్ ఇస్ ఇన్ఆటివ్ వెరీ 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 ఇంపార్టెంట్ ஃப்யூ ரொட்டேஷன் ஆஃப் ஸ்பெரிகல் டாப் மாலிகூல்ஸ் அப்படின்னா ராமன் இஸ் இன் ஆக்டிவ் இது கண்டிப்பாக நமக்கு டிஆர்பில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதேமாதிரி அசமட் அசமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ் அப்படின்னா ராமன் ஆக்டிவாக தான் இருக்கும் பட் இஸ் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டடு ஓகேனா நம்ம ஸ்டடீஸ் பண்ணுறது நம்ம காம்ப்ளிகேட்டடு ஓகேங்களா மொத்தம் நம்ம ரொட்டேஷனல் ராமன் எஃபெக்டில் வந்து பார்த்தோன்னா ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்த்தோம் லீனியர் மாலிகூல்ஸ் ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ் பார்த்தோம் சிமெட்ரிக் டாப் மாலிகோஸ் பார்த்தோம் அடுத்து ஸ்பெரிகல் டாப் மாலிகோஸ் அசமெடிக் டாப் மாலிகோஸ் பார்த்தோம் இல்லை அசமெடிக் டாப்ல வந்து ராமன் வந்து நம்ம காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஸ்பெரிகல் டாப் மாலிகோஸ்னாவே ராமன் இஸ் இன்னாக்டிவ் ராமன் ஈஸ் இன்னாக்டிவ் நம்ம முக்கியமாக வந்து பார்த்தா லீனியர் மாலிகோஸ்க்கும் சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ்க்கு மட்டும்தான் தெளிவாக நம்ம வே இவஷன்ஸ் பார்த்துருக்கோம் அந்த ஷிஃப்ட் பார்த்துருக்கோம் அது கேர்ஃபுல்லாக நான் வச்சுக்கோங்க இது மறந்துடக்கூடாது லீனியர் மாலிகூல்ஸ் அண்டு சிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ் அதுக்கு மட்டும்தான் ராமன் நம்ம ஸ்டடிஸ் பண்றோம் ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் ராமன் ஈஸ் இன்ஆக்டிவ் அதே மாதிரி அசமெடிக் டாப் மாலிகுல்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரா இஸ் காம்ப்ளிகேட்டடு இதெல்லாம் மிக முக்கியமானது கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறதை வந்து பார்த்தா வைப்ரேஷன் ராமன் அஃபெக்ட் வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா ஓகேங்களா மாலிகூல்ஸ் ஹேவிங் எண் ஆட்டம்ஸ் அப்படின்னா அதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தா த்ரீ அண்ட் மைனஸ் சிக்ஸ் நான் லீனியர் அதே லீனியர்னால் த்ரீ அண்ட் மைனஸ் ஃபைவ் இதுக்கு வந்து நார்மல் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோட்ஸாக இருக்கும் போது கண்டிப்பாக அன்ஹார்மோனிக்காக தான் இருக்கும் ஸோ த வைப்ரேஷன் எனர்ஜி ஆஃப் த அன்ஹார்மோனிக் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஹார்மோனிக் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் பார்ட் மட்டும்தான் வரும் அன்ஹார்மோனிக்னால் நமக்கு இதுனாகும் மோர் தென் ஒன் பார்ட் வரும் therefore the vibration energy நம்ம வந்து வேவ் நம்பரில் சொல்லும்போது எனர்ஜி வந்து நம்ம இட்டாலிக்கில் தான் மென்சன் பண்ணும் ஜூலில் சொல்கிற மாதிரி இருந்தால் வைப்ரேஷன் எனர்ஜி இ சாரி இ இ சஃபிக்ஸ் வி இது வந்து ஜூலில் சொல்கிற மாதிரி தான் எனர்ஜி ஈன்னு மென்சன் பண்ணும் அதே வேவ் நம்பரில் சொல்லும்போது எனர்ஜி வந்து இது மாதிரி சமேஷன் மாதிரி தான் நம்ம போடுவோம் அது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ

ஸோ செலெக்ஷன் ரூல் வந்து எக்ஸட்ரா பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ நம்ம சொல்லுவோம் இப்போ நமக்கு செலெக்ஷன் ரூல் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னா அதுக்கான செலக்ஷன் ரூல் பாருங்கள் நியூ பார் ஈக்குவல் டு நியூ நாட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமெகா இன்ட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் அதே நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒனுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் அதே நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம எப்படி சொல்லோம்னா நியூ பார் ஈக்குவல் டு நியூ நாட் ஓகேங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே டூ வந்திருக்குனால நம்ம என்ன வரும் டூ பார் ஒன் மைனஸ் த்ரீ அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் இது நமக்கு முக்கியம் அதே நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அப்படின்னா அதுக்கான வேஷன் வந்து பார்த்தா நியூ பார் ஈக்குவல் டு நியூ நாட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே த்ரீ இருக்கும்போது நமக்கு என்ன வரும் த்ரீ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா த்ரீ வரும் அப்போ ஒன் மைனஸ் ஃபோர் அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் இது மாதிரி நம்ம டெரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னா இங்கே ஒன் வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னா இங்கே நமக்கு டூ வரணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீனா த்ரீ வரும் டிஃப்ரென்ஸ் வந்து உள்ளே டூ வர மாதிரி பார்த்துக்கோங்க த்ரீ அப்படின்னா நமக்கு இங்கே த்ரீ வர மாதிரி பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் என்னோட வேஷன்ஸ் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷன் ரெண்டுமே பார்க்க போகிறோம் இட் இஸ் பாசிபிள் தட் வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் ட்ரான்சிசன் மீ அக்கர் சாமில்டெனிஸ்லேயே இன் ராமன் ட்ரான்சிசன் ராமனில் வந்து வைப்ரேஷன் ரொட்டேஷன் ரெண்டுமே சாமியல்டெனீஸாக அக்கர் ஆகும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது த ரொட்டேஷன் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வைப்ரேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் ரிசால்வ்ட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் லைட் ஐயாட்டா மாலிக்யூல்ஸ் நம்ம இது மாதிரி லைட் டையட்டாமிக் மாலிகூல்ஸ் எடுத்துக்கினா அதுக்கு ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேஷன் ரெண்டுமே கிடைக்கும் ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் எனர்ஜி இக்வேஷன் வைப்ரேஷன் ரொட்டேஷன் எனர்ஜி ஆஃப் த லைட் டையட்டாமிக் மாலிகூல் ஃபோர் வைப்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறாங்க வி ப்ளஸ் ஒன் பை டூ வேவ் நம்பர் மைனஸ் வி ப்ளஸ் ஒன் பை டூ ஹோஸ்கைட் ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் வேவ் நம்பர் ப்ளஸ் மைனஸ் அடுத்த ப்ளஸ் வரும் ரொட்டேஷன் பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன் அடுத்த மைனஸ் டி ஜே ஸ்கொயர் ஜே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா பி அப்படின்னா ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் டி இஸ் த நம்ம என்ன சொல்லணும் சென்ட்ரிஃபு ஃபியூகல் சென்ட்ரிஃபியூகள் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட்டு இது மாதிரி மொத்தம் நாலு பாட் வரும் வைப்ரேஷனுக்கு ரெண்டு பார்ட் ஹார்மோனிக் அன்ஹார்மோனிக் ஹார்மோனிக்னால் ஒரு பார்ட் வரும் அன்ஹார்மோனிக்னால் ரெண்டு பார்ட் வரும் ஓகேங்களா அடுத்து வந்து ரிஜிட் நான் ரிஜிட் ரிஜிட்னா நமக்கு ஒரே ஒரு பார்ட் பார்ட் மட்டு தான் பி பார்ட் மட்டுந்தான் வரும் ரொட்டேஷன் கான்சென்ட்ரேட்டன் மட்டும்தான் வரும் அதே நான் ரிஜிட் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்க பாட்டும் சேர்ந்து வரும் இது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் திஸ் இஸ் த எனர்ஜி கேஷன் ஃபார் வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ராமன் எஃபெக்ட் வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ராமன் எஃபெக்ட் அதுக்கான செலக்ஷன் டூல் வைப்ரேஷனுக்கு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ரொட்டேஷனுக்கு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இது மிக முக்கியமானது இதனால் பார்த்துக்கோங்க ஸோ டிஆர்பி கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேங்களா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்து பார்க்கும் போது அந்த செலக்ஷன் ரூல் நம்ம பார்த்தோம் இல்லையா ஜீரோ அப்படின்னாவே நமக்கு என்ன க்யூ பிரான்ச் ப்ரஸண்ட் ஆகும் ப்ளஸ் டூ அப்படின்னா எஸ் பிரான்ச் மைனஸ் டூ அப்படின்னா ஓ பிரான்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஓ பிகூர்எஸ் இது மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ இப்போ ஜீரோனா கியூ பிரான்ச் ப்ரஸண்ட் ஆகும் ப்ளஸ் டூ அப்படின்னா எஸ் பிரான்ச் மைனஸ் டூனால் ஓ பிரான்ச் ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேண்ணா அதுக்கான வேகேஷன் ஓகேங்களா இப்போ இங்கே ப்ளஸ் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும் ப்ளஸ் தான் வரும் ஸோ டெல்யூ ஈக்குவல் டு பி ஃபோர் ஜே ப்ளஸ் சிக்ஸ் இல்லைனா டூ வெளியே எடுத்துகிட்டுனா டூ பி இன்ட்டு டூ ஜே ப்ளஸ் த்ரீனு கூட சொல்ல முடியும் அப்போ இங்கே மைனஸ் வரும்போது நமக்கு என்னங்க வரும் மைனஸ் வரும் ஓகேங்களா மைனஸ் பி ஃபோர் ஜே ப்ளஸ் சிக்ஸ் இதெல்லாம் மிக முக்கியமானது ஷிஃப்ட் ஸோ செலக்ஷன் ரூல் கரஸ்பாண்டிங் ப்ரான்ச்சு அதுக்கான ஷிஃப்ட் கரஸ்பாண்டிங் குவாண்ட நம்பர் ஜே ஈக்கோல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீனு வரும் ஃபார் ஆல் தி ஜே வேல்யூ வரும் ஜே ஈக்குவல் டு ஜீரோனு போடுங்க நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் வீலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜே ஈக்குவல் டு நமக்கு டூன்னு போடுங்க என்ன கிடைக்குது டூன்னு நமக்கு என்ன கிடைக்குங்க பாருங்கள் ஸோ இது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நாங்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னியா நம்ம வைப்ரேஷன் அப்படினாவே நமக்கு வி ஈக்கோல் டு ஜீரோ டூ வி ஈக்குவல் டு ஒன் நம்ம இந்த வைப்ரேஷன் லெவலுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ரொட்டேஷன் நம்ம பார்ப்போம் ரொட்டேஷனுக்கான செலக்ஷன் நமக்கு தெரியும் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா வைப்ரேஷனுக்கு என்ன செலக்ஷன் பார்த்தோம் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ரொட்டேஷனுக்கு என்ன பார்த்தோம் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஸோ ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கான எனர்ஜி லெவல் ட்ரான்சஸ் ஈக்வேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ ரொட்டேஷன் நம்ப வைப்ரேஷனுக்கு செலக்ஷனல் வந்து ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ரொட்டேஷனுக்கு செலக்ஷனல் வந்து ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ முன்னாடி பக்கம் பார்த்தோம் இல்லையா பாருங்கள் வைப்ரேஷனுக்கு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ரொட்டேஷனுக்கு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேங்களா இது மிக மிக முக்கியமானது டிஆர்பிள் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா பாருங்க நமக்கு ராமன் ஸ்பெக்ட்ராகவே க்யூ பிரான்ச்சு வந்து ப்ரெசென்ட் ஆகும் ஆனால் வந்து ஐஆரில் வந்து க்யூ ஏன்னால் நமக்கு செலக்ஷன் உள்ளே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் தான் ஐஆரில் அப்போ வந்து அங்கே க்யூ பிரான்ச்சு ஆகாது ஏன்னா செலெக்ஷன் வந்து ஜீரோன்னு வந்தால் தான் க்யூ பிரான்ச்சு ப்ரஸன்ட் ஆகும் போத் எண்டு எஸ் அண்ட் டு ஓ சம் வாட் சிப்ல டூ ஆர் அண்ட் பி ப்ராஞ்சஸ் ஆஃப் இன் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஓகேங்களா நமக்கு ராமனில் வந்து ராமன் ரொட்டேஷனை வந்து நம்ம செலெக்ஷன் ரோட் வந்து ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பார்க்குறோம் அதே நம்ம ஐஆரில் வந்து பார்த்தோன்னா ஒன்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பார்க்குறோம் ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இருக்கு இல்லையா திஸ் இஸ் சம்வார்ட் சிமிலர் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஓ பி க்யூஆர்எஸ் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னாக பி அண்ட் ஆர் பிரான்ச்சஸ் திஸ் இஸ் சிமிலர் டூ ஓ அண்ட் எஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் ஃபியூ ரொட்டேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரா த லைன் செப்பரேஷன் இஸ் ட்வைஸ் கிரேட்டர் தட் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஐஆரில் பொறுத்த வரையும் அடுத்தடுத்த நிறமாலை வரைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி நமக்கு டூ பீன் கிடைக்கும் ஐஆரில் பட் ராமனில் பொறுத்து நமக்கு ஃபோர் பீன் கிடைக்கும் ராமனில் வந்து பார்த்தா ஒவ்வொரு நிறமாலை வரைகளுக்கும் இடையே உள்ள அது ஸ்டோக் லைன்ஸாக இருக்கலாம் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸாக இருக்கலாம் பட்டு த இம் ஃபீட்டிம் இன் த சக்ஸஸிவ் எனர்ஜி லெவல் அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ராமன் வரிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி ஃபோர் பி பட் ஐஆரில் வந்து டூ பி ஓகேங்களா அடுத்து லாஸ்ட்டு பாய் என்ன சொல்கிறாங்க இன் ஹோமோ நியூக்ளியர் மாலிகூல்ஸ் லைட் லைக்ஸ் ஹச் டூ என் டூ ஓ டூ தோ ரோட்டியேஷன் லைன்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ்லி அண்டு ஸ்ட்ராங் ஸோ ராமன் பொறுத்த வரையும் ஹோமோஜனியஸ்க்கும் கிடைக்கும் ஹெட்ரோஜனியஸ் கிடைக்கும் பட் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்பெக்ட்ரம் ஸ்டெட்ஸ் பண்ணும்போது பர்மன் டைபோல் மூவ்மெண்ட் இருக்கணும் ஹெட்ரோஜனியஸ் மாலிகுல்ஸுக்கு மட்டும் தான் நம்ம ஸ்டடீஸ் பண்ண முடியும் பட் ராமன் எஃபெக்ட்டை பொறுத்தவரையும் ஹோமோஜெனியஸ் மாலிகுளுக்கும் ராமன் ஸ்டடீஸ் பண்ண முடியும் ஹெட்ரோஜெனியஸ்க்கு ராமன் ஸ்டெடிஸ் பண்ண முடியும் பர்டிகுலராக ஹோமோஜனியஸ் மாலிகுலுக்கு நம்ம ராமன் ஸ்டெடிஸ் பண்ணும்போது நமக்கு லைன்ஸ் எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ்லி ஸ்ட்ராங் அண்ட் வீக்காக இருக்கும் இது நமக்கு டிஆர்பில் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நம்ம எடுக்கிற சாம்பிள்ஸ் ஹோமோஜெனியஸ் சாம்பிளாக இருக்கும்போது அந்த ரொட்டேஷன் லைன்ஸ் எப்படி இருக்கும் ஆல்டர்னேட்டிவ்லி வீக் அண்டு ஸ்ட்ராங் ஆல்டர்னேட்டிவ்லி வீக் அண்டு ஸ்ட்ராங் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா த ரூல் ஆஃப் மியூச்சுவல் exclusion த ரூல் ஆஃப் மியூச்சுவல் exclusion வெரி 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 important இது வந்து மேக்சிமம் டூ டூ த்ரீ டிஆர்பி எக்ஸாம்லாம் நமக்கு இதை பற்றி கேட்டிருக்காங்க இந்த மாலிகூல்ஸ் ஹேஸ் சென்ட்ரு ஆஃப் சிமெட்ரி அப்போ சென்ட்ரு ஆஃப் சிமெட்ரி இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த ராமன் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஐஆர் வந்து இன்னாக்டிவாக இருக்கும் இது மாதிரி மாறி மாறி வரும் ராமன் ஆக்டிவாக இருந்தால் ஐஆர் வந்து இன்னாக்டிவாக இருக்கும் அப்போ நாம் எடுக்கிற சாம்பிள்ஸ் அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாலிக்யூல்ஸ்க்கு வந்து சென்ட்ரு ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா நமக்கு இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ராமன் ஆக்டிவ் ஐஆர் இன் ஆக்டிவ் இது மாதிரி மாறி மாறி வரும் நம்ம எடுக்கிற சாம்பிள்ஸ்க்கு வந்து நோ சென்ட்ரு ஆஃப் சிமெட்ரி சென்ட்ரு ஆஃப் சிமெட்ரி இல்லை அப்படின்னா நமக்கு போத் போத் வைப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும் ரெண்டுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு சி ஓ டு மாலிகூல்ஸ்க்கு வந்து மோடா வைப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது இதில் வந்து பார்த்தா நியூ வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஒன் இஸ் த சிமெட்ரிக் ஸ்டிச்சிங் மோட் வி டூ இஸ் த பெண்டிங் மோட் வி த்ரீ அசமெட்டிக் ஸ்டிச்சிங் மோட் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன் சிமெட்ரிக் ஸ்டிச்சிங் மோடு வந்து ஆக்டிவாக இருக்கும் ராமன் வந்து ஆக்டிவாக இருக்கும் ரிமைனிங் டூ வந்து பார்த்தா ராமன் இன்ஆக்டிவ் அதே நீங்கள் ஐஆர் எடுத்துகிட்டோம்னா ராமன் ஆக்டிவாக இருக்கும் போது ஐஆர் வந்து இன்னாக்டிவாக இருக்கும் அதே ராமன் இன்ஆக்டிவாக இருக்கும் போது ஐஆர் வந்து ஆக்டிவாக இருக்கும் இது மாதிரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இது மாதிரி மாறி வரும் ஓகேங்களா அப்போ இதுக்கு என்ன இருக்குது இந்த சிஓ டூ மாலிகளுக்கு வந்து சென்ட்ராப் சிமெட்ரி இருக்கிறனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க ஆஃப் சிமெண்ட் இருக்கனால தான் அது மாதிரி ஆக்டிவ் இன் ஆக்டிவ் மாறி மாறி வருது ஓகேங்களா அதே வந்து மோட் ஆஃப் வைப்ரேஷன் வாட்டர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம் ஹச் டூ நம்ம எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே அப்படி இருக்கும் மூணு மோடுமே த மோட் ஆஃப் வைப்ரேஷன் வி ஒன் வி டூ வி த்ரீ ஒரு சில புக்கில் நியூ ஒன் நியூ டூ நியூ த்ரீ கூட கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சிங் சிமெண்ட்ரிக் ஸ்டிச்சிங் மோடு பெண்டிங் மோட் அசமெட்டிக் மோட் எல்லாமே ராமனும் சரி ஐயா சரி எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க மிக மிக முக்கியமான கோஷின்ஸ் திஸ் இஸ் லைக் ஆஸ் த ரூல் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் சி ஓ டு மாலிகூல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சி ஓ டு மாலிகூல்ஸ்க்கு வந்து சென்ட்ராப் சிமெட்ரி இருக்குது அதே ஹச்ஓ மாலிகுல்ஸ்க்கு வந்து சென்ட்ராப் சிமெட்ரி கிடையாது ஸோ சென்ட்ராப் சிமெட்ரி இருந்தால் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆக்டிவ் இன் மாறி மாறி மாதிரி வரும் சென்ட்ராஃப் சிமெட்ரி இல்லைன்னா நமக்கு எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் அது ராமனும் சரி ஐயாவும் சரி ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கும் இது மிக முக்கியமான கோஷன்ஸ் அடுத்து ராமன் செக்ட்ரோமீட்டர் எக்ஸமெண்டல் டெக்னிக் நம்ம என்ன லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த லைட் சோஸ் கண்டிப்பாக ஹை இன்டென்சிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ளூ லைன் யூஸ் பண்ணாங்க ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் மெருகுறி ஆர்க் லேம் தான் யூஸ் பண்ணாங்க பட் இப்போ நவுடேஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்னா வாட்டர் கூல்டு லோ ப்ரெஷர் மெருகூரி வேப்பர் லேம்பை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி அட் பிகினிங்கில் வந்து ப்ளூ லைன் கரஸ்பாண்டிங் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் ஆம்ஸ்டாங்கிற மெருகுறி ஆர்க் லேம்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வாட்டர் கூல்டு லோ ப்ரெஷர் மெருக்குறி ஆர்க் லேம்ப் தான் யூஸ் இருக்கோம் ஓகேங்களா அதே சாம்பிள் ஹோல்டர் சாம்பிள் ஹோல்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டென்சிட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த சாம்பிள் நம்ம என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் என்ன சாம்பிள் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து சூஸ் பண்ணிக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிள் வந்து கேஸ் சாம்பிள்ஸாக இருந்தால் நம்ம கண்டெய்னருக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸோ ஓகேங்களா அது மிக முக்கியமானது ஜென்ரலாக ராமன் ஸ்பெக்ட்ரம் வந்து கேஸ் மாலிகூல்ஸுக்கு வந்து நம்ம வீக்காக இருக்கும் ஓகேங்களா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லிக்யூட் சாம்பிள்ஸ்க்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கேஸ் சாம்பிள்ஸ்க்கு வந்து ராமன் ஆக்ட் ராமன் வந்து இன்னாக்டிவாக இருக்கும் இது மிக முக்கியமான கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்கோங்க அதே நம்ம யூஸ் பண்ணது லிக்யூடு சாம்பிள் அல்லது சாலிட் சாம்பிளாக இருந்தால் ஸ்மால் கேப்டரி டியூப் இருந்தாவே போதுமானது ஓகேங்களா சாம்பிள் ஹோல்டர் அடுத்த சாம்பிள் சாலிட் சாம்பிள் டிசால்வட் இன் எனி சால்வன்ட்டு நம்ம அதே லிக்யூடுனால் ஓகே இதே சாலிடாக இருந்தால் ஏதாவது டிசால்வ் பண்ணும் நம்ம யூவி ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி டிசால்வ் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் வாட்டர் இஸ் கன்சிடர்ஸ் எ குட் சால்வன் ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் பொறுத்தவரையும் நம்ம நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிள் வந்து சாலிட் சாம்பிளாக இருந்தால் எதுவும் டிசால்வ் பண்ணலான்னா வாட்டரே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஃபில்டர் ஃபில்டர் மிக முக்கியமானது நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஒன் இஸ் தான் சாலிட் ஃபில்டர் சாலிட் ஃபில்டராக இருந்தால் நெக்கல் ஆக்சைடு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது காட்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு ஆல்ரெடி ஆஸ்கிட் டிஆர்பிகோசின் தான் ராமன்ஸ்பெக்ட்ரோமேட்டில் ஃபில்டராக என்ன யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக ஹியர் யூஸ் இங் த டூ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் ஃபஸ்ட் ஒன் இஸ் லைக் அ சாலிட் ஃபில்டர் செகண்ட் ஒன் லிக்யூடு ஃபில்டர் சாலிட் ஃபில்டராக இருந்தால் நமக்கு லிக் நிக்கல் ஆக்சைடு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது காட்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே லிக்யூடு ஃபில்டர்னா ஃபெர்ரிக் சைனைட் ஃபெர்ரிக் சைனைட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அயோடினின் கார்பன் டெட்ராக்ளோரைடு இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அல்லது ஃபெர்ரிக் சைனைட் இது ரெண்டுமே முக்கியமானது வெரி 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 இம்பார்ட்டன்ட் மோனோக்ரோமேட்டர் ஆக்சுவலாக மோனோக்ரோமேட்டர் இஸ் நத்திங் பட் ஒரு சில ஸ்பெக்ரோமீட்டரில் டபுள் கிரேடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ஒரு சில ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்து டபுள் கிரேடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம இது மாதிரி ரொட்டேடபுள் கிரேடிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிடெக்டர் வெரி 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 இம்பார்ட்டன் ஆல்ரெடி ஆஸ்க்கு டிஆர்பி கொஸ்டன் ராமானன் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னாவே ஃபோட்டோ பிளேயர் தான் நம்ம டிடெக்டராக யூஸ் பண்ணுறோம் ஃபோட்டோ மல்டி பிளேயர் இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த ஃபில்டர் இதுவும் நமக்கு டிஆர்பி எக்ஸாம்லாம் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க என்ன சாலிட் ஃபில்டரை யூஸ் பண்ணுறோம் என்ன லிக்யூட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்த இன்டென்சிட்டி ஆஃப் த ராமன் பிக்ஸ் எதர் இப்போ முக்கியமாக ராமன் அப்படினாவே போலரசிபிலிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான கான்செர்ட் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸோட இன்டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆக்டிவ் குரூப் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ ராமன் ஸ்பெக்ட்ரம் நம்ம ஸ்டட்ஸ் பண்ணுறோம் அது வந்து நம்ம போலசிபிலிட்டியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இன்டென்சிட்டி ஆஃப் த சோர்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஆக்டிவ் குரூப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆக்டிவ் குரூப்ஸ் இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ஸ் இதுவும் நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டாங்க அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ராமன் லைன்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டோக் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ் ரிப்பீட்டிங் டிஆர்பி கோஷின் நம்ம ஸ்டோக் லைன்ஸோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ஆன்டி ஸ்டோக்ஸை கம்பேர் பண்ணும்போது ராமன் லைன்ஸ் எங்கே இருக்கும்னா ஃபேர் ஐஆர் ரீஜன் ராமன் ஸ்விஃப்ட் அல்லது ஸ்பெக்ட்ரம் எங்கே இருக்குன்னா ஃபேர் ஐஆர் ரீஜன் கூட சொல்ல முடியும் ஸ்விஃப்ட் லைஸ் வித் இன் த ஃபேர் ஐஆர் ரீஜன் ஜென்ரலாமல் நமக்கு என்ன படிப்போம்னா காமா எக்ஸ்ரே யூவி விசிபிள் ஐஆர் இது மாதிரி நம்ம பார்ப்போம் ஓகே ராமன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாவே நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் இட் இஸ் த விசிபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் விசிபிள் ரீஜனில் தான் இருக்கும் ராமன் ஸ்விஃப்ட் லைஸ் வித் த ஃபார் ஐஆர் ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ஸோ அது இது எதுக்கு பிடிவில் இருக்குன்னா யூ அதை ராமன் ஷிஃப்ட் லைஃப் பிட்வீன் நம்ம எதுக்குன்னா யூவி அண்டு ஐஆருக்கு பிட்டிவில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் யூவி அண்டு ஐஆர் சொல்ல முடியும் இந்த பாயிண்ட் தப்பு ஆக்சுவலாக இதை மாற்றிக்கோங்க ராமன் ஷிஃப்ட் அல்லது ராமன் இட் இஸ் லைவ்ஸ் பிட்வீன் யூவி அண்டு ஐஆர் ரீஜன் யூவி இங்கே என்னென்னா வித் த யூவின்னு வரணும் இங்கே யூவின்னு இங்கே வரணும் ஓகேங்களா ராமன் ஃப்ரீக்வன்சீஸ் ஆர் ஜென்ரலி ஐடென்டிக்கல் வித் ஐஆர் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஏன்னா ராமன் வந்து நம்ம எப்படி இருக்கும் ஐஆரோட கம்பேர் பண்ணுவோம் ஓகேனா அது மிக முக்கியமான கொஷின்ஸ் இட் இஸ் நாட் நெசரி தட் ஆல் த ராமன் லைன்ஸ் வில் ஹாவ் தர் கரஸ்பாண்டிங் ஐஆர் பேண்ட்ஸ் சிமிலர்லி ஆல் த ஐஆர் பேண்ட் மே நாட் ஹாவ் கரஸ்பாண்டிங் ராமன் லைன்ஸ் ஓகேங்களா ஆல்மோ நம்ம ஓரளவு ஐடென்டிக்கலாக இருக்கும் எ நம்ம சொல்ல முடியாது சிம்லராக நமக்கு பீக் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமன் லைன்ஸாக சிமெட்ரிக்லி டிஸ்பிளேஸ்டு அபவுட் லைன்ஸ் நமக்கு வந்து ராலே லைன்ஸ் இருக்கு பேரன் லைன்ஸ் அது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஸ்ட்ரோக் லைன்ஸும் சரி ஆன்டி ஸ்டோக் லைன் சரி ரெண்டு பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் அதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்க சிமெட்ரிக்லி டிஸ்பிளேஸ்டு எபோட் பேரன்ஸ் லைன் சொல்லியிருக்காங்க த டெம்பரேச்சர் ரைஸஸ் தர் இண்டிவிஜுவல் செப்பரேஷன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் லைன்ஸ் வந்து நமக்கு டிகிரீஸ் ஆகும் ஸோ நம்ம எடுத்துக்கிற சாம்பிள்ஸோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அது வேரியஸ் டிஃப்ரென்ஸ் டெம்பரேச்சரில் ஸ்டடிஸ் பண்ணும்போது ஸோ அப்போ டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஆகும்னா அந்த பீக் வந்து பார்த்தா செப்பரேஷன் வந்து டிகிரீஸ் ஆகும் பர்டிகுலர்ஸாக இன்னும் சொல்லப்போனால் ஸ்டோக் லைன்ஸ் அப்படின்னா டிகிரீஸ் ஆகும் ஆன்டிஸ்டோக் லைன்ஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்னு கூட சொல்லலாம் இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க ஜென்ரலாக கேட்கும்போது வந்த டெம்பரேச்சர் ரைசஸ் தர் இண்டிவிஜுவல் செப்பரேஷன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் லைன்ஸ் டிகிரீசஸ் இது மிக முக்கியமான கோஷின்ஸ் ஸ்டோக் லைன்ஸ் அப்படின்னா டிகிரிஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆன்டிஸ்டோக் லைன்ஸ் அப்படின்னா இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்ல முடியும் இதுவும் மிக முக்கியமான கோஷின்ஸ் தான் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க அடுத்து த மீன் வேவ்லென்த் ஆஃப் ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆன்டிஸ்டோக் லைன்ஸ் கிவ்ஸ் த வேவ்லூன்த் ஆஃப் த பேரன்ட்ஸ் லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க த மீன் வேவ்ல்த் ஆஃப் ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆண்டி ஸ்டோக் லைன்ஸ் அப்போ ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆண்டி ஸ்டோக் லைன்ஸ் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா பேரன்ஸ் லைன்ஸோட வேவ்லு கிடைக்கும் ஸ்டோக் லைன்ஸோட வேவ்ல்த் நமக்கு தெரியுது ஆன்டி ஸ்டோக் லைன்ஸோட வேவ்லு நமக்கு தெரியுது அப்போ ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ராலே லைன்ஸ் தட் இஸ் கால்டு பேரண்ட்ஸ் லைன்ஸ் அதோட வேல்யூன்த்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் லைன்ஸ் அப்படின்னா தட் இஸ் கால்டு எக்ஸிட்டிங் லைன்ஸ்னு சொல்ல முடியும் அல்லது வந்து ராலே லைன்ஸ்னு நம்ம சொல்ல முடியும் டாட்டர்ஸ் அப்படின்னா ஸ்டோக் லைன்ஸ் அண்டு ஆண்டிஸ்டோக் லைன்ஸ் டாட்டர்ஸ் லைன்ஸ் அப்படின்னா ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆண்டி ஸ்டோக் லைன்ஸ் இப்போ ஸ்டோக்ஸோட வேல்யூன்த் நமக்கு தெரியும் ஸ்டோக்ஸோட வேல்யூன் தெரியும் அவ்வளோதான் ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணால் வீ கேட் கெட் த வேல்யூன்த் ஆஃப் ராலி ஓகே அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஆஃப் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் பர்டிகுலராக அந்த மாதிரி கார்பன் ஆக்சைடு என் டூஓ ஹச் டூஓ மெர்க்குரஸ் சால்டு ஹைட்ரஜன் சைனைடு இது கார்பன் மோனாக்சைடு இதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணோம் அடுத்து ராமன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹச் ஓ டூ ஃப்ரீக்வன்சீஸ் நம்ம கிடச்சி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி வாட்டர் மாலிகுல் ஸ்டடீஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா டூ ஸ்பெக்ட்ரம் கிடச்சி ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் வேவ் லென்த்தில் ஒரு பீக்கும் த்ரீ தௌசண்ட் வேவ் நம்பர்ஸில் ஒரு பீக் கிடச்சு இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் காம்பவுண்ட் சிம்பிள் காம்பவுண்டோட ஈஸியாக இருக்க எலிமெண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸ்டடி ஆஃப் ஐசோமர் ஐசோமர் பற்றி நம்ம ஸ்டடிஸ் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ டு ஃபைண்ட் த மூமெண்ட் ஆஃப் ஃபெனேஷியா பைண்டிங் ஃபோர்ஸ் மூமெண்ட் ஆஃப் ஃபெனேஷியா பைண்டிங் ஃபோர்ஸ் கெ கெமிக்கல் எஃபெக்ட் வேரியஸ் கெமிக்கல் எஃபெக்ட் லைக் ஆஸ் ஸ்டென்ஸ் ஆஃப் வந்து வந்து பார்த்தா கெமிக்கல் பாண்டு எலக்ட்ரோலைட்டிக் எலக்ட்ரோலைட்டிக் டிசோசியேஷன் ஹைட்ரோலைசிஸ் பாண்ட் லென்த் மாதிரியான கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ ஃபெசிஃபிகேட் கெப்பாசிட்டி இதெல்லாமே இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க வேறு எது எல்லாம் நம்ம ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி எந்தெந்த கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போது ராமன் எஃபெக்ட் பர்டிகுலராக ராமன் ஸ்பெக்ட்ராவையும் ஐஆர் ஸ்பெக்ட்ராவையும் கம்பேர் பண்ணிக்கிறோம் ராமன் அப்படினாவே நமக்கு ஸ்கேட்ரிங் ஆஃப் ஃப்ளைட் ஐஆர் அப்படின்னா அப்சார்ஷன் ஆஃப் ஃப்ளைட் ராமன் அஃபெக்டம்னா திஸ் இஸ் டியூ டு பாலிசிபிலிட்டி திஸ் இஸ் டியூ டு பர்னன்ட் டைப்போல் மோமெண்ட் பர்னன்ட் டைப்போல் மோமெண்ட் நமக்கு ராமன் ஸ்பெக்டத்தில் வந்து வாட்ரு வந்து சலுண்டாக எடுத்துக்க முடியும் பட் வந்து இங்கே வா வாட்டர் எடுத்துக்க முடியாது ஏன்னா ஐஆர் வரையும் வாட்டரே இருக்கக்கூடாது வாட்டர் கண்டமினேஷன் இருந்தாலே நமக்கு லைன்ஸ் எப்படி இருக்கும் நிறையா பிளாக் லைன்ஸ் தெரியும் ஓகேங்களா மேக்ஸிமம் இங்கே வந்து ஆல்கஹால்ஸ் தான் நம்ம எடுத்துக்கும் இங்கே வாட்டர் நம்ம எடுத்துக்கோம் இங்கே வாட்டர் எடுத்துக்கூடாது அதுக்கு பதிலாக சால் வந்து நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கலாம் மெத்தனால் எத்தனால் பரப்னால் இது மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம் இட் இஸ் அக்யூரேட் பட் நாட் சென்சிட்டிவ் மெத்தடு பட் ஐஆர் பொறுத்தவரையும் நமக்கு அக்யூரேட்டாகவும் இருக்கும் சென்சிட்டிவாகவும் இருக்கும் ஏன்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷன் இங்கே வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்சன்ஸ் இங்கே நடக்கும் பட் ஐஆரில் ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் எதுவும் நடக்காது இங்கே பியூர் சாம்பிள்ஸ் தேவை ராமன் ராமன்ஸ்ஃபெக்டத்தை பொறுத்தவரைக்கும் பியூ சாம்பிள்ஸ் தேவை இங்கே டஸ் நாட் ரெக்கேர்ட் ஃபியூ சாம்பிள்ஸ் இருக்கணுங்க நெசசரிஸ்லாம் கிடையாது அடுத்து ராமன் எஃபெக்ட் இட் ரெக்கேட் த கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் சொல்யூஷன் நம்ம லிக்யூட் எடுத்துகிட்டால் கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் இருக்கணும் ஐஆர் ஸ்டடிஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஐஆர் பொறுத்தவரைக்கும் நமக்கு கான்சன்ட்ரேஷன் நம்ம கம்மியாக இருக்கணும் டைல்யூட் சொல்யூஷன் ஹோமோ நியூக்ளியர் டையாட் இங்கே வந்து ஹோமோ நியூக்ளியர் ஹெட்ரோ நியூக்ளியர் ரெண்டுக்குமே கிடைக்கும் இங்கே ஹோமோ நியூக்ளியர் கண்டிப்பாக கிடைக்காது ஹெட்ரோ நியூக்ளியருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி இங்கே கம்பேரிஷன் படித்தோம் ராமன் ஸ்பெக்டருத்துக்கும் ஐஆர் ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள கம்பேரிஷன் படித்தோம் ஓகேங்களா ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இதுவரை நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் கிளாசிக்கல் கான்செப்ட் குவாண்டம் கான்செப்ட் பார்த்தோம் அது மாதிரி ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரம் வைப்ரேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரம் ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்த்தோம் லாஸ்ட்டாக ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனோட அப்ளிகேஷன் டோட்டலாக டென் டைட்டில் டிஸ்கஸ் பண்ணும் ஜென்ரலாகவே ஈஸியாக தான் கேட்பாங்க எப்போயுமே வந்து பார்த்தா ராமன் ஸ்பெக்ட்ரோ மெட்டில் இது வரையும் காம்ப்ளிகேட்டாக இந்த கொஸ்டின்ஸு பிரசென்ட் இந்த மெட்டீரியல் பார்த்தாவே போதுமானது இதை தாண்டி எதுவும் வெளியே போகாது ஓகேவே டைட்டில் தெளிவாக பத்து டைட்டில் இருக்குது ஒவ்வொரு டைட்டிலையும் நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் அழகாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க நல்லா எழுதி பாருங்கள் படித்து முடிச்சுட்டு மொத்தம் ராமன் ஸ்பெக்ட்ரோ மெட்டில் மொத்தம் எவ்வளோ டைட்டில் இருக்குது பத்து டைட்டில் இருக்குது ஒவ்வொரு டைட்டிலையும் நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அழகாக ஹின்ஸ் எடுத்துக்கோங்க எல்லா ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு அழகாக ஹின்ஸ் எடுத்துக்கோங்க ஹின்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப பாருங்கள் ஓகேங்களா ஓகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸ்டடி வேறு ஆறு பேர் ஸ்டூடெண்ட்ஸ்